ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஆனா சுத்தி பாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் எங்களுக்கு வீடியோவா போடுங்கன்ட்டு. தமிழ்நாட்டிலையும் ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர், நீலகிரி இது போன்ற அழகான பிளேசஸ் இருக்குங்க சுத்தி பாக்கிறதுக்கு. நீங்க கேட்டது போல இந்த வீடியோல நான் தமிழ்நாட்டிலும் கேரளாவுக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஊரை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சுற்றுலாவுக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ற மைண்ட் செட்டே எனக்கு இல்ல, நம்ம ஃபாரின் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். ரொம்ப பேர் இந்த ஊரை பத்தி கேட்டதுனால தான் நம்ம வீடியோ பண்ணிருக்கோம். இந்த குட்டி ஊரை நான் வீடியோவா போடுறதுக்கு காரணம், சவுத் இந்தியாவிலேயே மிக உயரமான இடமா இருக்கிறதுனால நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். அதே போல நீங்க ஃபேமிலி அண்ட் பேச்சுலரா என்ஜாய் பண்றதுக்கும் இது ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும். நீங்க எங்க ஹோட்டல் ரூம்ஸ், கோட்டேஜ் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு அவுட்டூர்ல டென்ட், கேம்ப் சைட், ஃபயர் கேம்ப் இதன் மூலமா நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி டென்ட், கேம்ப் சைட் நீங்க சூஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய டீ, இயற்கை அழகை வந்து நீங்க ரொம்பவே ரசிக்கலாம். அதே போல பேச்சுலர்ஸ் ஒரு பாய்ஸ் நீங்க தனியா போனீங்கன்னா, பைக் ரைடு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேம்ப் சைட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வாங்க இந்த குட்டி ஊரான மூணாரை பத்தி நம்ம பார்க்கலாம். அதே போல நீங்களும் மூணாருக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். அதே போல ட்ரக்கிங், அட்வென்ச்சர் இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் நீங்க இந்த ஊரை சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல சம்மர் வெக்கேஷனுக்கு போறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ப் சைட்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இப்போ கரண்ட் டைம்ல மூணார் டூரிசம் ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க அங்க சுத்தி பார்க்க போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே போகணும். அதே போல கேம்ப் சைட் பண்ணிட்டு இருக்கிற காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க மிஸ்டர் ஷாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்க மூணாறு பார்த்தீங்கன்னா ஃபுல் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஹோட்டல், கோட்டேஜ், ரூம்ஸ், அதே போல அட்வென்ச்சர், ட்ரக்கிங் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதே நீங்கள் இப்போ ஒரு கம்மி பட்ஜெட்டில் இந்த ஊருக்கு போகணும்னாக்க நீங்கள் தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லது கேரளா டிரான்ஸ்போர்ட்டேஷனே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு ரெண்டு டைரெக்ஷன் இருக்குங்க. ஒன்று உடுமலைப்பேட்டை டைரெக்ஷன், இன்னொன்று தேனி டைரெக்ஷன். நீங்கள் தேனியிலேருந்து அங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டு பஸ்ஸும் இருக்கும், அதே போல் கேரளா பஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் இருக்கும். இது தேனி டைரெக்ஷன்லேருந்து தேனி, போடி, போடிமெட்டு, பூப்பாறை, மூணார் இப்படி போய்க்கலாம். இதுக்கு மொத்தம் பஸ் சார்ஜஸ் கிட்டத்தட்ட ஒரு போகிறதுக்கு 500 ரூபாய், வரதுக்கு ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய் தாங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுடைய செலவுகள். இதே உடுமலைப்பேட்டை டைரெக்ஷன் எடுத்துக்கிட்டாங்க, உடுமலைப்பேட்டை, சின்னார், மறையூர், மூணார் இந்த வழியாக நீங்கள் போய்க்கலாம். இங்கேயும் கேரளா தமிழ்நாடு பஸ் இருக்குங்க. இங்கேயும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அதாவது பஸ் சார்ஜஸ் போகிறதுக்கு ஒரு 600, வரதுக்கு ஒரு 600, பின் அங்கே உள்ள உங்களுடைய செலவுகள் அவ்வளோதாங்க. ரொம்ப சீப்பஸ்ட்ல நம்ம நல்லா என்ஜாய் பண்ணது மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் இங்கே நைட் சவாரி போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம், ரொம்பவே த்ரில்லாக இருக்கும். நடு காட்டுக்குள்ளே உங்களை ஜீப்பில் கூட்டு போயிடுவாங்க. அங்கே நீங்கள் லைவாகவே அங்கே இருக்கக்கூடிய வன விலங்குகள், அதே போல் யானைகளை வந்துட்டு நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் மூணாரில் வந்துட்டு படையப்பாங்கிற ஒரு யானை வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்ட்டு. இதே நீங்கள் உங்கள் காரில் நைட் சவாரி பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அங்கே அதுக்குன்னே அந்த ஜீப் இருக்கும், அதன் மூலமா நீங்க போகும்போது ஃபேமிலியோட போகும்போது செம்ம த்ரில்லா இருக்குங்க. அதே போல் அங்கே உள்ள வாட்டர் ஃபால்ஸில் அந்த ஜீப்பை கொண்டு போகிறது, அதே போல் தண்ணிக்குள்ள அந்த ஜீப்பை பாதி அளவுக்கு கொண்டு போவாங்க, பயங்கரமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் ரொம்ப பேர் காரில் போயிட்டு சும்மா அந்த மேலோட்டம், 20 கிலோ நேஷனல் பார்க், மாட்டுப்பட்டி டேம் இந்த மாதிரி பார்த்துட்டு வரீங்க. இது இல்லாமல் இந்த மாதிரி டீப்பாக நீங்கள் இந்த நைட் சவாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். ஓகே இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். மூணாருக்கு சுற்றுலா வர்றவங்க இந்த மூணாரோட சிறப்பம்சங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இந்த மூணாறு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. இது எங்கே இருக்குனாக்க கரெக்டாக கேரளா ஸ்டேட் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த மூணார் டவுன். மூணாருங்கிறது வந்து ஒரு சின்ன டவுன் தாங்க. இதோட சுற்றளவு மொத்தமே ஒரு 1 இல்லைனா 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த மூணார் டவுன். இந்த மூணாரில் தமிழ் திரைப்பட பாடல்கள், படங்கள் ரொம்பவே ஷூட் பண்ணியிருக்காங்க. கழுகு, மைனா, சென்னை எக்ஸ்பிரஸ், பின்ன கோவக்கார கிளியே, கோவில், அப்புறம் தனுஷோட பாடல்கள், விஜயோட ஒரு சில பழைய பாடல்கள் இங்கிருந்து தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. உங்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல மனசு துடைக்கது விடுவிட விடுவன வயசு மனச மடிச்சு நீதாவோ இடுப்பில் சொருகு சஷ்மே பத்து கன்யாகுமரி ஒரு கிளி காதல் நான் காதலோடு இளாஞ்சி மயிலாஞ்சி. இந்த மூணாருக்கு இன்னொரு பேர் இருக்கு, குட்டி காஷ்மீர். இந்த மூணாரோட காலநிலை எடுத்துக்கிட்டோம்னாக்க 13 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 21 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போது இன்னைக்குள்ள காலநிலை 13 டிகிரி செல்சியஸ். மூணாரில் உள்ள மக்கள் தொகை 1 லட்சத்துக்கு மேலேயே இருக்குது.
இந்த மூணார் கேரளாவில் இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம தமிழ் மக்கள் தான். மூணாரில் 95% தமிழர்கள் தான் ரொம்ப கூடுதலாக இருக்காங்க. தோட்ட வேலைகளுக்காக தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்க தான் மூணாள் தலைமுறையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே இந்த மூணார் கடல் மட்டத்திலிருந்து 1600 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, 5200 அடி உயரத்தில் இருக்குது. சவுத் இந்தியாவிலே உயரமான பிக் இங்கே மூணாரில் தாங்க இருக்குது, அது ஆனைமுடி சிகரம். இந்த மூணார் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்குங்க. சவுத் இந்தியாவிலே மிக உயரமான பீக், உயரமான இடம்னாக்க அது ஆனைமுடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனைமுடி மலையோட ஹைட் 2696 மீட்டர் ஹைட்லேயும் 8842 அடி உயரத்துலேயும் இருக்கக்கூடியது தான் இந்த ஆனைமுடி. இது மேற்கு தொடர்ச்சி மலையோட சேர்ந்தது ஒட்டி வர்றது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக இங்கே தாங்க அந்த பெட்டிமுடியில் மண் சரிவு ஏற்பட்டுச்சு, 80க்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க. அந்த இடமுமே இங்கே ஆனைமலையில் தான் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக ஆனைமலை, ராஜமலை, இரவிக்குளம் நேஷனல் பார்க் இதெல்லாம் ஒரே இடம் தான். இந்தியாவின் இயற்கை வளம் வாய்ந்த இடங்களில் ஒன்று தாங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சோலைக்காடுகள் அண்டு புல்வெளிகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இங்கே வந்துட்டு யானைகள் அதிகமாக இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி தொடங்கி குஜராத் வரை 1600 மீட்டர் நீளமுடையது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் என 6 மாநிலங்கள் வழியாக நீண்டு கிடக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. 160,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. கேரளாவில் அதிகமாக மழை வர காரணமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். அரபிக்கடலிலிருந்து வீசக்கூடிய காற்றுகளை இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தடுக்கிறதுனால இங்கே கேரளாவில் அதிகமாக மழை பெய்யுது. இங்கே மொத்தம் 3 கிளைமேட் இருக்குங்க. கோடைக்காலம், பருவமழை, குளிர்காலம், சம்மர், மன்சூன், வின்டர். கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரைக்கும் இருக்குது. குளிர்காலம் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். இதில் நவம்பர் டிசம்பர் பயங்கர குளிராக இருக்கும், 9 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிர் போகும். பருவமழை ஜூன் ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும் விடாமல் பெய்யும். மூணாரில் மொத்தம் 3 டைரக்ஷன் இருக்குது. ஒன்று உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் போகக்கூடிய ஒரு டைரக்ஷன், மூணார் டு உடுமலைப்பேட்டை 85 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது, இதோட டிராவல் டைம் 3 மணி நேரம். ரெண்டாவது தேனி மதுரை போகக்கூடிய ஒரு டைரக்ஷன், மூணார் டு தேனி 77 கிலோமீட்டர், இதோட டிராவல் டைம் 3 மணி நேரம். மூணாவது கேரளாவுக்கு எர்ணாகுளம், மடிமாவளி, கோதமங்கலம் அந்த கோட்டையும் போகக்கூடிய ட்வான்ட்ரம் போகக்கூடிய ஒரு டைரக்ஷன். மூணார் டு எர்ணாகுளம் 122 கிலோமீட்டர், இதோட டிராவல் டைம் 3.5 மணி நேரம். மூணாறுலேருந்து கொடைக்கானல் 170 கிலோமீட்டர், கொச்சின் 130 கிலோமீட்டர், மதுரை 135 கிலோமீட்டர், ஆலப்பி 180 கிலோமீட்டர், குமரகம் 140 கிலோமீட்டர், தேக்கடி 106 கிலோமீட்டர், பொள்ளாச்சி 120 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 160 கிலோமீட்டர், திருநெல்வேலி 255 கிலோமீட்டர். இப்போ மூணாரில் மொத்தம் எத்தனை டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். மூணாரில் மொத்தம் 45 டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. வாங்க அந்த டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் கோயம்புத்தூர் டைரக்ஷனில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டாடா டீ மியூசியம், கேடிஹெச்பி டீ மியூசியம், இது மூணாரிலே தான் இருக்குது. இது நல்ல தண்ணி டைரக்ஷனில் இருக்குது. பெரியவரை இங்கே தாங்க தமிழ் படங்களுக்கு ஏகப்பட்ட பாட்டு எடுத்திருக்காங்க. இந்த கோவக்கார கிளியே, அப்புறம் தனுஷோட பாட்டெல்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைமக்காடு வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் இரவிக்குளம் நேஷனல் பார்க் இருக்குது. நீங்கள் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ராஜமலை. அதுக்கப்புறம் ஆனைமுடி பீக். சவுத் இந்தியாவிலே மிக உயரம் கூடிய மலை தாங்க இந்த ஆனைமுடி பீக். இதோட உயரம் 2695 மீட்டர் ஹைட் இருக்குது. அதுக்கப்புறம் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மறையூர். இப்போ மறையூர்லேருந்து 2 டைரக்ஷன் இருக்குது. காந்தலூர் டைரக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, அப்பிள் பிளான்டேஷன் நீங்கள் பார்க்கலாம். இதே மறையூர்லேருந்து சின்னார், உடுமலைப்பேட்டை டைரக்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த தேனி, தேக்கடி டைரக்ஷனில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். சிக்னல் பாயிண்ட் இருக்குது, ஐடல் ஹில் வியூ பாயிண்ட், தேவிகுளம் ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிள், லாக்கா டீ ஃபேக்ட்ரி, லாக்கா டீ மியூசியம், லாக்கா டீ பார்க், சொக்குமுடி ட்ரக்கிங், லாக்கா கேப் வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு இந்த மைனா படம் எடுத்தாங்க. பின்ன இந்த கோவில் படத்தோட பாட்டு கூட இங்கே எடுத்தாங்க. ரொம்ப தமிழ் சினிமா பாட்டு இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆனையிரங்கல் டேம், அங்கே போட்டிங் இருக்குது. அப்புறம் கொழுக்குமலை டீ எஸ்டேட். அப்புறம் இந்த கொச்சின் எர்ணாகுளம் டைரக்ஷனில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். போதமேடு வியூ பாயிண்ட், பிளஸம் பார்க், ஹைடல் பார்க், சித்ராபுரம், ஆத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ். அப்புறம் மாட்டுப்பட்டி டைரக்ஷனில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். மொதல் ஃப்ளவர் கார்டன், ஃபோட்டோ பாயிண்ட், மாட்டுப்பட்டி டேம். மாட்டுப்பட்டி டேமில் போட்டிங் இருக்குது. இங்கே வந்துட்டு 600 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. மாட்டுப்பட்டி இண்டோர் ஃபிஷ் ஃபார்ம், இங்கே தான் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தோட ஷூட்டிங் எடுத்தாங்க. எக்கோ பாயிண்ட், குண்டலலேக், டாப் ஸ்டேஷன். ஓகே டீம், உங்களுக்கு மூணாரில் ரொம்ப பிடிச்ச இடங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதை நாங்கள் ஒரு பதிவாக போடுவோம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.